மதியழகன் அவரை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்று வருகின்றன. காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்கள். கேத்தரினுடைய உடலுக்கு அரசு மரியாதை மற்றும் அவரது குடும்ப நடைமுறைப்படி வழக்கப்படியான இறுதி சடங்குகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்தபடியாக அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்கான இறுதி கட்ட பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன. அந்த நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவர்களது வழக்கப்படி அந்த வழக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இறுதியாக அங்கு குழுமியிருக்கக்கூடிய கேப்டன் அவர்களினுடைய குடும்பத்தினர் மற்றும் தேமுதிகவினுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் அவர்களது, மேலும் கேப்டனினுடைய குடும்ப உறுப்பினர் என அனைவரும் இறுதியாக தங்களது தலைவனையும் தங்களது குடும்ப சக உறுப்பினருக்கும் இறுதி அஞ்சலியை, இறுதி மரியாதையை ஒருமுறை, அவரது உடலை முகத்தை இறுதியாக ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ச்சியாக அந்த சந்தனப்பிழையை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கேப்டனினுடைய மனைவி பிரேமலதா அவர்களும் கடைசியாக ஒருமுறை தனது பாசமான அன்பான கணவனினுடைய கரத்தை பற்றி கொண்டு அழுத காட்சியையும் நாம் பார்க்க முடிந்தது. அதே போல தற்பொழுது கேப்டன் அவர்களினுடைய மூத்த மகனான சண்முக பாண்டியன் அவரும் தனது தந்தையினுடைய முகத்தை மிகுந்த ஏக்கத்துடன் ஒருமுறை பார்த்த காட்சியையும் பார்த்து வருகிறோம். கடைசியாக தனது தந்தைக்கு செய்யும் ஒரு பணியாக அவரது முகத்தில் இருந்த அந்த முகக்கவசத்தை கூட சரி செய்து சண்முக பாண்டியன் செய்ததை நாம் பார்த்தோம். இந்த வகையில் கேப்டனினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன.